திருநாவுக்கரசு பெருமானும் என்ன பண்றாங்க, ஒரு அருமையான ஒரு பண்றாங்க. என்னன்னா, திருநாவுக்கரசு பெருமான் கதவு திறக்கிறதுக்காக பாட்டு பாடுறாங்க. அப்புறம் விஞ்ஞான சம்பந்த பெருமான் கதவு மூட பாடுறாங்க. இப்படி கதை கேள்விப்படுறோம், அருமையா கதை இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா வடலூர் வள்ளல் பெருமான் இது இப்படி இல்லைங்க கதை, கதைக்கு வேற ஒரு உட்பொருள் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, வேதாரண்யம் அப்படின்னு சொல்ற வேதமே ஆரண்யம், ஆரண்யம் காடு, அதாவது தமிழ்ல திருமறை காடு. அந்த திருமறை காடுங்கிறது வேதம் தான். அந்த வேதத்தை புலக்கட வழியா தெரியாம வித்தியாசமான பொருள் தான் புரிஞ்சுட்டு இருக்கோம், உண்மை பொருள் புரிஞ்சுக்கல, அதனாலதான் பின்வெளி சொல் வழியா அர்த்தம் புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் அப்படி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அருமையா உட்கார்ந்து உண்மையான வேதத்தோட பொருள் என்ன அப்படின்னு அவங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ உண்மையான பொருளை இவங்க வெளிக்காட்டுறாங்க, அதுதான் கதவை திறக்கப்பானது, கதவை மூடப்பானதுங்க. உண்மையில கதவை திறக்க மாடலா இல்ல, வேதத்தொரு உட்பொருளை இவங்க ரெண்டு பேரும் சப்பிசாரம் பண்ணி கடைசியில வேதத்தொரு உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணாங்க அப்படிங்கறதுதான் உண்மையான அர்த்தங்க. இது மாதிரி நம்மளோட நிறைய கதைகள் வந்து உள்ளார ஒரு அர்த்தம் இருக்கு, வெளியில கதையா போயிட்டு இருக்கு. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இது வந்து கதையா சொல்லிட்டு பண்ணா பின்னாடி போயிட்டே இருக்கும், வல்லான் புத்திசாலி ஒருத்தங்க சரியா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு ராமாயணம்னு ஒரு கதை இருக்கு, ராமாயணத்தை அருமையா நம்ம கதை கேட்கிறோம். ராமாயணம் ரொம்ப சிறப்பா, நம்ம ராமாயண கதை கேட்டாவே எல்லா விதமான தோஷங்கள்லாம் நீங்க எல்லாம் சிறப்பான வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது உட்பொருள் இருக்கா அப்படின்னம்னா, அதற்கு யோக ரீதியா விளக்க சொல்றாங்க. புருவ மத்தி அப்படிங்கிறது தான் அயோத்தி, அங்க 14 வருஷம் ஆட்சி செய்றாங்க அப்படின்னு சொல்றது தான். ராமர் வந்து 14 வருஷம் ஆட்சி செய்றாரு அப்படிங்கிறது தான். ராமன் அப்படிங்கிறது பரமாத்மா, பரமாத்மா. சீதை அப்படிங்கிறது ஜீவாத்மா. நம்மளுடைய புருவ மத்திங்கிற காசி, காசிங்கிற நம்ம காசியில இறக்க முக்தின்னு சொல்றாங்க, காசியில இறந்து போனா முக்தின்னு வெளியில சொல்றாங்க. உண்மையான உட்பொருள் என்னன்னா, உங்களை புருவ மத்தியில நினைவு இருக்கும் பொழுது நீங்க இறைவன்ட்ட போனோம்னா அவங்களுக்கு மறுபிறவி இல்லை, அதான் சொல்ல வரதான் காசியில இறக்க முக்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி காசியில ராமனோ ராமச்சந்திர பெருமானோ சீதா பிராட்டியும் இருக்கும் பொழுது அங்கிருந்து ராவணன் அப்படிங்கிற 10 தலை ராவணன் சொல்றோம். அவன் வந்து 6 கெட்ட குணமும் 4 நல்ல குணமும் இல்ல, காமம் குரோதம் கோபம் மோகம் மதம் ஆச்சரியம் 6 கெட்ட குணமும் 4 நல்ல குணமும் இல்ல. மூலாதாரத்துல இருக்கிற ராவணன் அதை எடுத்து போயிடறாங்க, இலங்கைதான் மூலாதாரம், அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ சீதா வந்து மூலாதாரத்தில் போயிடுறாங்க. அதன் மூலமா என்ன பண்றோம், நம்ம உலக உற்பத்திக்காக நம்மளுடைய உயிர்சக்தி எல்லாம் கீழ்முகமா பயன்படுத்துறோம் அப்படிங்கறத அவர் சொல்றாங்க. அதற்காக ஹனுமன் அப்படிங்கிற அவர் யாருன்னா வாயு புத்திரன், இன்னொரு பக்தி பக்தி அப்படிங்கிறது. வாயு புத்திரன் என்னன்னா, பிராணாயாமத்து மூலமா என்னுடைய அந்த ஜீவாத்மாவை எங்க இருக்குன்னு பாத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அது ராவணனோட கட்டுப்பட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ, சரி அவங்கள மீட்கலாமா அவங்கிட்ட அவங்கிட்ட கேளுங்கிறதுக்காக தான் அவருடைய கையில இருக்கிற கனையாளி எடுத்து கொடுக்குறாங்க. கைங்கிறது ஆசீர்வாதம், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அனுப்புறாரு, அந்த ஆசீர்வாதத்தை ஜீவாத்மா ஏத்துக்குதா நான் வரேன்னு ஒத்துக்குதா அப்படின்னு பாக்க தான் அனுப்புறாங்க. அப்படி கீழே அவங்க போகும்போது போயிட்டு ஆசீர்வாதத்தை ஏத்துக்கிட்டு அவங்க ஜடையில இருந்து ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்துல, தலை வணங்கி ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இவர் மோதிரத்தை அனுப்புறாங்க, அந்த அம்மா கல்யாணியை கொடுக்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு அந்த ஜீவாத்மா, அதாவது பிராணாயாமம் அப்படிங்கிற வாயு புதல்வன் இல்லைன்னா பக்திங்கிற அந்த வாயு புதல்வன் கிளம்பி வந்து மறுபடியும் ராமபிரான அவங்க நீங்க போரிட்டு ஜெயிங்கன்னு அவங்க காமக்ரோதத்தை எல்லாத்தையும் அழிச்சுட்டு மறுபடியும் அந்த ஜீவாத்மாவை எப்பவும் நீங்காத இடத்துல காசியில மறுபடியும் வந்து 14 வருஷம் அவர் ஆட்சி நடத்துறாரு. இப்படிங்கிற விஷயத்தை தான் ராமாயணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இது பேர் ஆத்ம ராமாயணம் பேருங்க. இதுதான் ராமாயணத்துல உட்பொருள். இதை கதையா சொல்லி வருவோம், பின்னாடி வர புத்திசாலி ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக செஞ்ச ஏற்பாடு தான் இந்த மறைபொருள் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான்லாம் சொல்றாருங்க. நம்ம சாதாரண பிரதோஷம் சொல்லுவாங்க, பிரதோஷ வழிபாடு.